ஹாய் ஃபுட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சிலோன் பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நீங்கள் ஹோட்டலில் தான் சாப்பிட்ருப்பீங்க, வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல. நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதை பாருங்கள், பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருக்குது, சாப்பிட்ணுன்னு தோணுது பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு அருமையான ஒரு சால்னா செஞ்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். வாங்க நம்ம சிலோன் பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பவுல் எடுத்துக்கினேன், அதில் ஒரு 200 கிராம் மைதா போட்டுக்கலாம். அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டூ ஹண்ட்ரட் கிராம் மைதாவுக்கு ஒரு முட்டை போட்டுக்கலாம். முட்டை பிடிக்கிறவங்க போட்டுக்கோங்க, பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 200 கிராம் மைதா, ஒரு எக்கு, அப்புறம் 50 ml மில்க் இதுக்கு தேவைப்படும். இப்போ வந்து நம்ம பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நம்ம கொட்டிட்டோன்னா மாவு ரொம்ப லூஸ் ஆகிடும். பரோட்டாக்கு வந்து டைட்டாக இருக்கணும் மாவு. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க. ஹோட்டல்லாம் பரோட்டா ஏன் சாஃப்டாக வருதுன்னா, அவங்க வந்து மதியானமே நல்லா இதேமாரி பிணைஞ்சி வச்சுடுவாங்க. நல்லா பரோட்டா எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்ம வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா பிணைஞ்சிட்டோம் மாவை, கொஞ்சம் கூட ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பிணையிறீங்களோ அப்போ தான் பரோட்டா நல்லா சாஃப்டாக நல்லா வரும் நம்மளுக்கு. இப்போது ஸ்டஃபிங் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நான் ஒரு பேன் வச்சுருக்கிறேன், அதில் ஆயில் ஊற்றி ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கினேன். அதில் ஒரு வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணது போட்டு வதக்கிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே ஒரு சிக்கன் வந்து ஒரு 200 கிராம் சிக்கன் எடுத்து அதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு வேக வச்சு அதில் இருக்கிற ஃப்ளஷை மட்டும் எடுத்து வச்சுக்கினேன். நான் இதில் போன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ கொத்தமல்லி தழையும் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வாசனைக்காக. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன், அதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் போட்டுக்கலாம். ஏன்னா அந்த சிக்கன் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக டர்மரிக் பவுடர் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கிறேன். சால்ட் கம்மியாக போட்டுக்கோங்க, ஏன்னா சிக்கன் வேகும் போதும் போட்டுருக்கிறேன். ஒரு டீஸ்பூன் வந்து வெறும் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறேன் கலருக்காக. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது சிக்கன் மசாலா பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கினேன். இப்போ பாயில் பண்ண சிக்கனையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இந்த மிக்சர் வந்து நம்ம தனியாக வச்சிடலாம். நம்ம ஆறட்டும், நம்ம சுட சுட போட்டால் மாவு வந்து மாவில் வந்து நீத்து போயிடும். அதனால் நம்ம ஆறிட்டோன்னு ஸ்டஃப் பண்ணலாம். கொத்தமல்லி தழை மிச்சம் இருக்கிறத எடுத்து போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே. நான் இதில் கரம் மசாலா போடல, அதுக்கு பதில் தான் சிக்கன் மசாலா பவுடர் போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம ஊற வச்ச மைதா மாவு வந்து நல்லா இதுமாதிரி சப்பாத்தி மாதிரி திரட்டிக்கோங்க. ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த சிக்கன் மிக்சர் எடுத்து நான் அதில் வச்சுக்கிறேன், சென்டரில் வச்சுக்கோங்க.
இப்போ நான் எப்படி ஃபோல்டு பண்ணுறனோ அதே மாதிரியே பார்த்து செய்யுங்க. நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் வரணும். பாருங்கள் இதே மாதிரியே நீங்கள் மடித்து விடுங்க. கூட பவுடர் கீழே போட்டுட்டு நம்ம திரட்டுவோம், இல்லைனா ஒட்டிக்குவோம். திரட்ட வராது நம்மளுக்கு, நல்லா திரட்டிக்கோங்க. ஏர் பபிள்ஸ் வராமல் பார்த்துக்கோங்க. சப்போஸ் ஏர் பபிள்ஸ் வந்துச்சுன்னா ஒரு டூத் பிக் எடுத்து அதில் குத்தி விட்டுடுங்க. ஏர் பபிள்ஸ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒழுங்காகவே திரட்ட வராது. பாருங்க ஏர் பபிள்ஸ் வந்து அந்த இடத்துல எனக்கு ஒழுங்காக திரட்ட வரலை. இதேமாரி நல்லா திரட்டிட்டு ஒரு வானலில் வந்து நான் சூடு பண்ணி வச்சுருக்கிறேன், அதில் கொஞ்சம் ஆயில் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த பரோட்டாவும் அதில் போட்டுட்டு நல்லா கையிலே இதுமாரி திரட்டுங்க, தட்டி விடுங்க. அப்போ தான் கொஞ்சம் என்லார்ஜ் ஆகும். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், கை சுட்டுட போகுது. இப்போ மேலே ஆயில் போட்டுக்கலாம் நம்ம. இதேமாரி ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு கோல்டன் கலரில் வந்துட்டோன்னே நம்ம சுட்டு எடுத்துடணும். இந்த சிக்கன் சாரி சிலோன் பரோட்டா இதுமாரி கோல்டன் கலரில் வரணும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதேமாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுத்து நல்ல பேர் வாங்கி அசத்துங்க. இதுக்கு வந்து மேட்சாக வந்து சால்னா செஞ்சு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். சால்னா வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு. இந்த சிலோன் பரோட்டா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. நான் நெக்ஸ்ட்டு சால்னா வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.